அஸ்வக்கு எங்க போறா? என்ன பாப்பா கூப்பிட்டீங்களா? இங்க வா. சொல்லுங்க பாப்பா. தம்பி அஸ்வக்கு, ரமலான் வந்துருச்சு. நோம்பு பிடிக்கணு, திராவிகி தொழுகணு, நல்ல அமல்கள் செய்யணு, நிறைய நன்மை செய்யணும். விளங்குதா? சும்மா தேவையில்லாம அங்கங்க சுத்திக்கிட்டு இருக்க கூடாது. ஒவ்வொரு நிமிஷத்தையும் வீணடிக்க கூடாது. நான் சொல்றத காதல வாங்கிக்க, அலட்சியப்படுத்த கூடாது. சரிங்க பாப்பா. நோன்புட நன்மைய நம்ம இழந்துடக்கூடாது. ஏழு விஷயங்கள்ல நீ எச்சரிக்கையா இருக்கணும். அந்த ஏழு விஷயமும் நம்மையும் நம்ம நோன்பையும் திருடிடும். அந்த ஏழு விஷயத்துல இருந்து நம்ம தவிர்த்து இருக்கணும். சரிங்க பாப்பா. ஏழு திருடன்ல முதல் திருட இந்த டிவி தான். இந்த திருட ரொம்பவும் ஆபத்தான திருட. இந்த டிவி ஒருத்தர் நோம்ப கெடுக்குது. இந்த டிவி பிரயோஜனமே இல்லாத சீரியல்னாலையும் ஒழுக்கம் இல்லாத நிகழ்ச்சினாலையும் நோன்பாளியுடைய நன்மைய அழிச்சிருது. ஆமாங்க பாப்பா, நீங்க சொல்றது நூத்துக்கு நூறு உண்மையான விஷயம். பொய்யான இந்த சீரியலை பார்த்து இந்த மக்கள்லாம் ஏமாந்து போய்கிட்டு இருக்கிறா. ஆண்டவனா அந்த மக்களுக்கு நல்ல புத்தியை கொடுக்கணும். ரெண்டாவது திருடம் வந்து சந்தை. இவன் பணத்தையும் நேரத்தையும் கணக்கில்லாம செலவழிக்க வைப்பான். இவனிடம் இருந்து தப்பிக்க முன்கூட்டிய பட்டியல் போட்டு கணக்கிட்டு வாங்கி வைக்கணும். தம்பி அஸ்வக்கு, நல்லாவே கவனமா கேட்டுக்க. இந்த மூன்றாவது திருடிக்கிறான, இவன் ரொம்பவே தாமதமாக நம்மள படுக்கைக்கு அழைச்சிட்டு போவான். இவன் பொழுதுபோக்கிற்காக ரொம்பவே நேரத்தை திருடுவான். தஹஜ்ஜத் தொழுவலான்னு நம்ம நினைப்போம், ஆனால் தொழுவ விடமாட்டான். கடைசியா நம்ம இறைவனிடம் பாவ மன்னிப்பு தேடுறதுக்காக நினைப்போம், அதையும் கெடுத்து விட்டுருவான். இவன்கிட்ட நம்ம கடும் எச்சரிக்கையா இருக்கணும். இவன்கிட்ட தூங்குற நேரத்தை குறைச்சிக்கிடணும். நான்காவது திருடம் யார் தெரியுமா? இந்த சமையலரை தான். குறிப்பா எல்லா பெண்களையும் நீண்ட நேரம் செலவழிக்கும் இடமா உள்ளது இந்த சமையலரை. விதவிதமா பல உணவு வகைகளை தயாரிப்பது, புதியவற்றை சமைக்க தெரியாவிட்டாலும் பழகுவதற்காக நீண்ட நேரத்தை எடுக்கிறது இந்த சமையலரை தான். நீண்ட நேரம் எடுத்து இந்த அடுப்பாங்கரில் நின்று சமைச்சு விதவிதமா கடைசியா அதை சாப்பிடாம குப்பையில வீசப்படுது, வீண்வரைய செய்யப்படுது. அஸ்தகஃபிர்லா. எவ்வளவு பெரிய பாவம், எத்தனை ஏழைகள் சாப்பிடாம இருக்கிறாங்க. நல்லா விளங்கிக்க. ஐந்தாவது திருடங்கிறான, அவனுக்கு சூடு சொரண சோர்வு அசதி எதுவுமே கிடையாது. நீண்ட நேரம் பேசிக்கிட்டே இருப்பான். அவன் என்ன செய்வான்டா, அடுத்தவளை பத்தி புறமாவும் பேசுவான், பொய் பொய்யாவும் சொல்லுவான், அவதூறும் சொல்லுவான், ரகசியத்தையெல்லாம் பரப்புவான். அது மட்டும் கிடையாது, ரொம்ப மோசமானவன். நம்ம கிட்ட காந்த மாதிரி ஒட்டிக்கிடுவான். அடுத்தவங்களோட பாவத்தை சம்பாரிச்சு சம்பாரிச்சு சேர்த்து வச்சுப்பான். இந்த இருக்கிறான் டேபிள் மேல, இவன் தான் ஆக கொடியவன், ஆக கழிபட்டவன். தீய பண்புகள் கொண்ட பேச்சையும் பேசுவான் இவன். இவனை விட்டு தூரமா தள்ளி இருக்கிறது ரொம்ப நல்லது. நம்ம மூளைய மலுங்கடிச்சிருவான். ஆமா பாப்பா, நீ சொல்றது உண்மைதான். இந்த செல்போன் கையில தொட்டா கீழே வைக்க மனசே வரமாட்டது பாப்பா. இவன் கொடிய முசிபத்து. இவனை விட்டு நான் முடிஞ்ச வரை ஒதுங்கிறா பாப்பா. சொன்னா கேக்க மாட்டா, போ.
நல்லா இருப்பாமா, ஏதாவது கொடுமா. இவ்வளவு சொல்லி கேட்க மாட்டேங்கிறா. ஒண்ணு இல்லப்பா, நிம்மதியா இருக்க விட மாட்டதுவா. மாடா மாளிகை மாதிரி வீடு, இந்த வீட்டுல ஒண்ணு இல்லையா, எங்க போய் சொல்றது. மாடா மாளிகை கோபுரம் கட்டி வாழ்ந்தவர் எல்லாம் எங்கு சென்றார். அந்நிலை அறிந்து உன்னிலை உணர்ந்து நபி வழி நடப்பது கடமையடா. பெருமான் நபி வழி நனினமடா, நபி வழி நடப்பது கடமையடா. ஆசைக்குள்ளாதே அவதிப்படாதே, அழிந்துமே போகும் உலகை நம்பி. வாழ்பவர் கோடி வீழ்பவர் கோடி, யாவரும் மண்ணில் மாள்பவரே. பெருமாள் நபி வழி நனி நமடா, நபி வழி நடப்பது கடமையடா. வாட தம்பி போவோம். பாப்பா பார்த்தா பாவமா இருந்துச்சுல பாப்பா. ஆமா, ஆறாவது திருட யார் தெரியுமா? அதிகமா கஞ்சத்தனம் பண்றான்ல அவன்தான். தர்மம் கொடுக்க மாட்டான், யாருக்கும் 10 பைசா இழக்க மாட்டான். அவன்தான் ஆறாவது திருட. கஞ்சத்தனம் இது நரக நெருப்பிலிருந்து பாதுகாக்கும், தான் தர்மங்களை செய்ய விடாமல் தடுத்து அதன் மூலமாக கிடைக்கும் வெகுமதிகளையும் இழக்க செய்யும். தர்மம் தலை காக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்கும் அப்படின்ட்டு பெரியவங்க சொல்லுவாங்க. இப்ப பாத்தியா, ஒரு ஏழை பெண்மணி வந்து ஏதாவது தர்மம் பண்ணுங்கன்னு கேக்குது. அந்த வீட்டுக்கார அம்மா என்ன சொல்லிட்டு போகுது? ஒன்னும் இல்ல, போன்னு துரத்தி விடுது. இவ்வளவு பெரிய பாவ செயல் திருமா இது. ஆமாப்பா, கஞ்சன் ஒரு காலத்திலும் சுருக்கம் போக முடியாது. நபியுடைய வாக்கு. ஏழாவது திருட யார் தெரியுமா? நண்பர்களுடனும் பள்ளிவாசல்கள், சங்கங்கள், கடைகள் போன்ற பொதுவான இடங்களில் கூடி கூடி பேசுவது. இவை அல்லாஹ்வை நினைவு கூறுவதில் இருந்து நம்மை வெற்றிடமாக்கும் மற்றும் வறுமையில் துயரத்தை ஏற்படுத்தும். இறுதியாக இவ்வேழு பேருக்கும் தலைவனாக இருப்பவன் சமூக ஊடகங்கள். இதன் தீமைகளை வரிசைப்படுத்த வேண்டிய அவசியமே இல்லை, அனைவருக்கும் தெரிந்ததுதான். அதாவது கேட்டுக்க ஆஸ்வக்கு, பள்ளிவாசல்ல, சங்கத்துல, ரோட்ல கண்ட இடத்துலையும் கூட்டாயிமாரோட ஃப்ரெண்டோட நின்று வெட்டியா பேசிக்கிட்டு இருக்கிறத குறைச்சிக்கிடணும். இதுலயும் நம்ம நேரமும் காலமும் வீணாகுது. இன்ஷா அல்லாஹ் இவற்றை அல்லாஹுவின் விருப்பத்திற்குரிய வகையில் செயல்படுத்தி அவை நம்மை திருடுவதில் இருந்து பாதுகாத்து நமக்காக வெகுமதிகளை முழுமையாக பெற முயல்வோமாக. இன்ஷா அல்லாஹ்.